பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் பல்லாவரம் நகர வடக்கு மண்டல வழக்கறிஞர் பிரிவு சார்பாக பொதுமக்களுக்கான இலவச சட்ட ஆலோசனை முகாம் கீழ்கட்டளையில் நடைபெற்றது. தமிழக பாஜக வழக்கறிவு பிரிவு செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ராஜாத்தி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது. இந்த இலவச சட்ட ஆலோசனை முகாமிற்கு வந்து சிறப்பித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளையொட்டி இந்த இலவச சட்ட ஆலோசனை முகாம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமிற்கு வழிகாட்டியாக இருந்த என்னுடைய ஆசான் குருநாதர் திரு அலெக்சிஸ் சுதாகர் வழக்கறிஞர், பாஜக மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு அவர்களுக்கு இத்தருணத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அவருடைய வழிகாட்டுதலின்படி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இது போன்ற சேவா பக்தா, அதாவது நமது பாரத பிரதமர் தான் நம்ம நாட்டுக்கு மிக சிறப்பான சேவையை ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் செய்து கொண்டு வருகிறார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வது போல், நான் சேவை செய்து என்ன இன்பம் நான் பெற்றேனோ அந்த சேவையை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இந்திய மக்களுக்கு செய்து, அதன் மூலம் யான் பெற்ற இன்பத்தை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் பெற வேண்டும் என்று ஒரு உயர்ந்த சிந்தனையோடு கூறியதன் அடிப்படையில் நாங்களும் இந்த சேவையை இலவசமாக செய்துள்ளோம். இதனால் நிறைய பொதுமக்கள் கலந்து கொண்டு, 100 கணக்கான இல்லை 1000 கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அனைவரும் இலவச சட்ட சேவையை பெற்று பயனடைந்துள்ளார்கள். இது போன்ற ஒரு பொன்னான வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய பல்லாவரம் வடக்கு மண்டல் தலைவர் திரு சந்துரு அவர்களுக்கும், பிரபாரி ஆனந்த் அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு வேதா சுப்பிரமணியம் ஜி அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு ஹரிபாபு ஜி அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இது போன்ற சேவையை, இலவச சட்ட உதவி முகாமை இனி மாதந்தோறும் நடைபெறுவதற்கு நாங்கள் இது வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வோம். மக்களுக்கு அதிகப்படியாக சேர்ந்து உரிமையில் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது வீட்டுக்கு இலவசமாக பட்டா வாங்குவது எப்படி, அந்த பட்டா வாங்கிய இடத்தில் வந்து பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின்படி எவ்வாறு இலவசமாக வீடு கட்டிக்கொள்வது, அதற்கு என்னென்ன சான்றுகள் தேவைப்படும் என்று நிறைய மக்கள் பொதுமக்கள் கேட்டுள்ளார்கள். அதே போல் செல்வ மக்கள் திட்டத்தில் எவ்வாறு பெண் குழந்தைகளுக்கு பணம் சேமிப்பது, அஞ்சலகங்களில் எவ்வாறு பணம் சேமிப்பது என்று பற்றி கேட்டுள்ளார்கள். மேலும் ஒரு சிறிய குழந்தைகள்லாம் வந்து அவர்களுக்கு போக்சோ சட்டத்தின்படி ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் சிலது பர்சனலாக வந்து பெண்கள் கேட்டுள்ளார்கள். மேலும் குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக, கணவன் மனைவி பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பெண்கள் வந்து கேட்டுள்ளாங்க. அப்புறம் முத்ரா கடன் எப்படி வாங்குவது, அது போன்ற ஒரு பிரதமர் நலன் சார்ந்த நிறைய திட்டங்களை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நபர் வந்து வங்கியில் சென்றடைந்து முத்ரா கடன் எப்படி பெறுவதுனா நிச்சயமாக தக்க ஆலோசனை வழங்குவாங்க. ஒருவேளை அவர்கள் மறுத்தால் உடனடியாக அவர்கள் எங்கள் பிஜேபி நிர்வாகிகளை அணுகியும் இதுக்கு எப்படி இப்போ வந்து சட்ட ஆலோசனை கேட்கும் போது எப்போவுமே நாங்கள் இன்று ஒரு நாள் மட்டும் இல்லை, நாங்கள் 24 மணி நேரமும் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். எங்களை அணுகி எங்களுக்கு இது மாதிரி ஒரு வங்கியில் மறுத்துருக்குறாங்கங்கிறது, அது வாய் மூலமாக மறுத்தாலும் சரி எழுத்துப்பூர்வமாக மறுத்தாலும் சரி எங்களை அணுகி கேட்கும் பட்சத்தில் நாங்கள் அனைவரும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். உண்மையில் வந்து பாதிக்கப்பட்டது ஒரு முத்ரா கடன் வாங்கி பாதிக்கப்பட்டவங்க கொரோனா கேள்விப்பட்டதுங்கிறத விட ஆதாரமாக சமர்ப்பித்தால் இந்த கேள்விக்கு எங்களுக்கு நிச்சயமாக அது ஆதாரத்துடன் எடுத்துருவாங்க. நிச்சயமாக நாங்கள் அதுக்கான ஒரு நல்ல தீர்வு கொடுக்குறோம். ஆமாம், நிச்சயமாக நிறைய திட்டங்கள் அதுக்காக தான் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை வரவழைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுக்கு மக்கள் பாஜக ஆட்சியை வரவழைக்கும் பட்சத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் வரும்போது அந்த திட்டங்கள் அனைத்தும் 100% மக்களிடையே சென்றடையும். ஒவ்வொரு முறையும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம்.
திமுக அரசை கண்டித்து அத்தனை விதமான நீதிமன்ற வழக்குகளிலும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தற்போது கூட ஆர் ராசா அவர்கள் இந்து மதத்தை வந்து புண்படுத்தும் வகையில் பேசியுள்ளார். அவருக்கும் நாங்கள் சட்டப்படி நாங்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். வெளியே தெரிய மாட்டேங்குதுங்கிறத விட மறைக்கப்படுகிறது. திமுக அரசின் வழியாக பாரத பிரதமரின் நல்ல நல்ல திட்டங்கள் அனைத்தும் மறைக்கப்படுகிறது. இன்னும் மற்றொரு விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், பிஜேபி அரசு எந்த ஒரு விளம்பரத்தையும் விரும்பாதது. மக்களிடையே நேரடியாக அதன் பயன் மட்டும்தான் சென்றடைய வேண்டும் விரும்புவதை தவிர ஸ்டிக்கர் ஒட்டுவதை விரும்பாத ஒரு அரசு. மேலும் முத்ரா கடன், கடந்த வாரத்தில் மட்டும் முத்ரா கடன் தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் பெற்றுள்ளது நமது அறிக்கையில் உள்ளது. இந்தியாவிலேயே தமிழக மாநிலத்தில்தான் அதிக அளவு முத்ரா கடன் பெற்று அதிக மகளிர் பயன்பெற்றுள்ளனர். அதில் கடந்த வார அறிக்கையின்படி ₹1000 கோடிக்கு மேல் முத்ரா கடன் பெற்று மகளிர் அனைவரும் பயனடைந்துள்ளனர். இது திமுக அரசின் சதி செயலால் மறைக்கப்பட்டுள்ளது. வணக்கம். நான் இங்கே வந்து டீச்சர் இது அந்த முகாம்காக பார்த்துட்டு நான் இங்கே வந்திருந்தேன். எல்லாம் லேடிஸ் அட்வொகேட்டாக இருந்தாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுறதுக்கு ஃப்ரீயாக இருந்தது. நல்லா நான் ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய பேசினாங்க. என்னோடய ஃபேமிலிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்னேன், நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு இதில் நிறையா ஒரு இது கிடச்சிது. ஸோ வந்துட்டு கட்சிக்கும் ராஜாதிமாவுக்கும் ரொம்ப